2026 தேர்தலில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி உடையும் அப்படின்ற மாதிரி ஒரு பரவாயில்ல பேச்சு நடைபெற்று இருக்கு. 100% உடைவது உறுதி. எந்த மாதிரி உடையும் அத்தனை மாவட்டத்தில் இருக்க நிர்வாகிகளும் போயிட்டாங்க சார். பெண் பாலியலுடைய உச்சந்தொட்ட கட்சி சார். உனக்கு கல்யாண மண்டத்துக்கே துப்பு கிடையாது. 55 வயசு தான் உனக்கு கல்யாணம். அந்த கல்யாணம் கூட கலடா கல்யாணம்ன்றது உலகறியும். பெண்ணின துரோகி ஊழலுடைய உச்சகட்டம். ஆட்சிக்கு வராத போது ஒரு கட்சியினுடைய நிதியை கட்சி நிதியை கட்சிக்காரங்களுடைய சுரண்டலையே உனக்கு பெருசா இருக்கு. 234 பாதிப்பாய் சீட்டு கொடுத்துட்டா பெண்ணின காவலராணிங்க. எத்தனை பொண்ணை நாசம் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை காலி பண்ணி நம்ம ஈழத்தமிழர்கள் முகாமுக்கு போங்க, அங்கே நலத்திட்டங்கள் செய்யுங்க, எந்த ஈழத்தை பற்றி பேசுங்களோ அங்கே நல்லது பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்க. அதை விட்டுட்டு 2 லட்சம் வாடகை, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் உங்கள் பையன், உங்கள் வீட்டு வேலைக்கு 15-20 பேர் வேலை, இதெல்லாம் வந்து பொது தொழில். நீங்கள் தான் சொல்றீங்களா பிச்சை எடுத்து வாழ்ற சுந்தர் சிங் கொடுப்பாரு, அவங்க கொடுப்பாரு 1 லட்சம் கொடுப்பாரு. இதை பிச்சை எடுத்து வாழ்வது தவறு. ஆனால் இவனை போய் தமிழ் தமிழகத்தினுடைய 13 கோடி தலைவர்கள் மக்களுடைய தலைவரை எப்படி சார் இருக்க முடியும்? போறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தேசிய அரசியலுக்கு மாற்று தமிழக தலைவர் அரசியலா ஒன்று சேர்ந்து வர வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு என்ன பாக்குறாங்க, மாற்று அரசியல் தமிழ் தேசியத்துக்கு இருக்கான்னு பாக்குறாங்க. இல்லை அப்படி இல்லை, என்ன பண்றாங்க, ஏடிஎம்கே போயிடுறாங்க, சில பேர் திமுக போயிடுறாங்க. சார், இப்போ சமயத்தில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி, நாம் தமிழ் கட்சியில் வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் இருக்க உறுப்பினராகட்டும் அந்த பொறுப்பாளராகட்டும் தொடர்ச்சியாக வெளியே போயிட்டுருக்காங்க. அதுலேருந்து வெளியே வந்து நாம் தமிழ் கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் வேறால் மாறினாங்கன்னா நான் கட்சியில் பயணிப்போம், எல்லாம் கட்சியில் வெளியே போகிறோம்னு ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கடந்த காலத்தில் சீமானை பற்றி நான் விமர்சனம் பண்ணும்போது என்னுடைய வன்மம் வக்ரம்லாம் சொன்னீங்க. இப்போது கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக்னு சொல்கிற மாதிரி இப்போ வெளியில் வந்துருச்சு. இன்றைக்கி உடனிருந்த தம்பிகளை அவரை விமர்சனம் செய்யும் நிலைக்கு வந்தாச்சு. இந்த 2026 தனித்து நிற்போம் தனித்து நிற்போம் இல்லையா, துண்டாடப்பட்டு கட்சியே இருக்காது ரெண்டா உடையும். இப்போ இவர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, நாம் தமிழர் கட்சிக்கு தலைமை மாறினால் நாங்கள் அந்த கட்சியில் இணைவோம். அவருடைய கட்சியில் அவர் எப்படி தலைமையை மாற்றுவார், மாற்ற மாட்டார். வேணும்னா அவருடைய மனைவி இணைச்சு பேரை கண்டி மாற்ற மாட்டார். அப்படி இருக்கும்போது பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வாய்ப்பு உண்டு. அந்த வாய்ப்பு வந்தால் அந்த நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் மனசில் இடம் இருக்குமே தவிர சீமானுடைய தலைமை, சீமான் சார் இப்போது ஒன்று நல்லா கேட்டுக்கோங்க, இப்போது தமிழகத்தில் சரி இந்திய அளவில் சரி உலக அளவில் பெரிய அச்சுறுத்தல் வந்து ஊழல், நேர்மையற்றத்தனம். அந்த நேர்மையற்றத்தனத்துக்கு ஊழலற்ற தன்மைக்கு ஒரு நிர்வாகி தேவை. நிர்வாகம் காமராஜர் வந்து படிச்சுட்டா வந்து நிர்வாகம் பண்ணார், ஒன்றும் இல்லை, நேர்மையை கொண்டு நிர்வாகம் பண்ணார். அதே போன்று இப்போது நிர்வாகத்திற்கு நேர்மை தேவை. அந்த நேர்மையற்ற ஒரு நபர் 7 கோடி ரூபாய் போகணும், ஒரு அவருடைய அரசாங்கம் அவருடைய கட்சியினுடைய அலுவலகம் வாங்கன்னு சொல்லி நிதி திரட்டி 27 கோடி வந்ததுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு போய் அப்படி வந்த இடத்த இவர் வேற ஒரு பையன் வேற ஒரு நண்பர் மேல பாக்யராஜோ அவர் மேல பதிவு பண்ணதா தகவல் வருது. அந்த மாதிரி ஒரு ஒரு ஆடம்பர பேர் வழி சார், பகல் நேரம் குடிக்கார் சார். உரல் உங்கள் 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 ஏரியாவில் மிகச்சிறந்த ஒரு பொறியாளர், மிகச்சிறந்த ஓட்டுநர், மிகச்சிறந்த மருத்துவர் பல முறை சொல்லிட்டேன். இருந்தாலும் அவர் குடிபோதையில் அடிமையாகிவிட்டால் அவர்கள் இருப்பதற்கும் இல்லாததற்கும் சமம். ஏன்னா உங்கள் வீடை கட்டுறதுக்கு குடிபோதையில் இருக்கணும் குடிப்பீங்களா? உங்களுடைய மருத்துவத்தை உங்கள் உடம்பை வந்து ஒரு மருத்துவர்கிட்ட குடிபோதையில் இருக்கவங்களை குடிப்பீங்களா? குடிப்பது தவறில்லை, அது பொழுதுபோக்கு குடியாக இருக்கணும், ஒரு அளவு கொண்ட குடியாக இருக்கணும். புரியுதுங்களா? இதை டாஸ்மாக வச்சு ஊற்றி கொடுக்குறாங்களே, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பகலில் குடிக்கும் நபரை ஒரு ஓட்டுநர் குடிச்சிட்டு வந்தால் நான் வண்டியில் ஓட்ட விடுவேன் சார். அப்போ ஏற்பட்ட தமிழகத்தை பார்த்தா எல்லா தலைவரும் தான் குடிக்கிறாங்க, குடிக்காமல் அதான் சொல்லிட்டு குடிக்கலையே. நான் சொல்கிறேன், யாரும் சீமானை போல் வந்து உலரில் இல்லை. காலையில் ஒரு பேச்சு, சாயந்தரம் ஒரு பேச்சு இல்லை, குடிகாரம் பேச்சு, பொழுது விழுந்தா போச்சு இல்லை. இப்போ என்ன பண்ணார், கடைசி அந்த திருமாவளவனை சிஎம் ஆகணும்னு சொல்கிறாரு. அப்போ இவர் கட்சி என்ன அர்த்தம், இது வரைக்கும் நான் தான் முதலமைச்சர், தமிழ் நான் தான், எங்கிட்ட ஆட்சி கொடு எங்கிட்ட ஆட்சி கொடு, நம்ம சொத்து அப்பா கிட்ட சொத்து பிரித்து கேட்குற மாதிரி, எங்கிட்ட ஆட்சி கொடு எங்கிட்ட பார், ஒரு தடவை கொடுத்து பார், உனது தான் கொடுத்தது. ஆட்சியில் இல்லை, ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு எம்பி இல்லை, ஒரு கவுன்சிலர் இல்லை, ஒரு வார்டு மெம்பர் இல்லை. நீ பண்ணுற கூத்து, நீ பண்ணுற அராஜகம், நீ பண்ணுற அட்டகாசம் வசூல் தலைக்கு மேலே போகுது. 25 லட்சம் ரூபாய் பேரம் பேசி யூடியூப் ஜி ஸ்கொயர் நிறுவனத்திடம் இருந்தது, அது உண்மை பொய்யெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஆடியோ வந்திருக்கு நீ பேசுனது, அந்த மாதிரி ஆடியோ உண்மை தன்மை இருக்கு நினைக்கிறீங்களா? வரிசை ஆடியோ வருது, அவங்களே தான் ஒத்து, நாங்கள் கொஞ்சம் அப்படி நினச்சா கூட எல்லாம் ஒத்துக்க, அவங்களே ஒத்துக்கிறாங்களே, அவங்களே இது இந்த பிசுருன்னு சொன்னார். அதோடு நிறுத்தினாரா, இன்னைக்கு ஒரு பெண்மணி என்ன பண்ணுங்க, வெண்ணிலா வெண்ணிலான்னு ஒரு பெண், தாயமானவன் ஒரு பெண், அறியப்பட்ட ஒரு அந்த அந்த கட்சியினுடைய ஒரு நபர், அவர் 1000 பேர்கிட்ட போய் ஆம்பளைகிட்ட பழகுவார், கேரக்டர்லெஸ் லேடின்ற மாதிரி ஒரு கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுறது எவ்வளோ பெரிய தவறு.
ஒரு பெண் 20-க்கு 20 சீட்டு 134 பாதி பாதி சீட்டு கொடுத்துட்டா பெண்ணின காவலரா நீங்க? எத்தனை பொண்ணை நாசம் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை காலி பண்ணி வேற வந்துட்டு இந்த இந்த பெண்களுடைய காலி பண்ணனுடைய பேச்சு தான் எனக்கு பெண் ஃபாலோயர்ஸ் அதிகப்படுத்திச்சு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? முதல்ல டிவியில் கொடுப்ப பேட்டி கொடுக்கும்போது ஒரு 5-10 பேர் செட்டிங் போடுவார் பழைய முஞ்சி. இப்போ அவங்கெல்லாம் போயிட்டாங்க, யாரும் இல்லை, பெண்களை நிற்க வச்சுக்கிறாரு. அந்த பெண்களுக்கு நான் கேட்பதெல்லாம் தயவு செய்து ஒரு கட்சியில் ஒரு பெண்மணி சேர்ந்தால் 1000 பேர் இல்லை, 100,000 பேர், 10,000 கணக்கான பேர் அந்த கட்சியினுடைய சக்தி கேட்டது போல பழகுவாங்க. அதை கொச்சைப்படுத்தும் அளவிற்கு அதை இப்போதான் அவங்க சமையல்கட்டிலேருந்து வெளியில் வந்திருக்காங்க. அவங்கள போய் திருப்பி மீண்டும் சமையல் அறைக்கு அனுப்புகிற அளவுக்கு இவங்களுடைய வசனத்தை பேசிட்டு தயவு செஞ்சு பக்கத்தில் அமரும் பெண் சகோதரிகளுக்கு என்னுடைய வேண்டுகோள், உங்களையும் நாளைக்கு தரக்குறைவாக பேசுவார். அதை நீங்கள் மனதில் கொண்டு அவரை புறக்கணிக்க கேட்கணும். குறிப்பாக பெண்கள், பெண் பாலியலுடைய உச்சம் தொட்ட கட்சி சார். நான் தாடி வச்சேன், ஷேவிங் பண்ணேன், அதெல்லாம் நான் சொல்லி போர் வச்சு போச்சு, ஜீன்ஸ் போட்டேன். அந்த மாதிரி ஒரு அவர் பேசும்போதெல்லாம் பாருங்கள் அந்த பாடி நம்ம முதல்ல இயல்பாக பேசுகிறார், ஒரு சினிமாக்காரர் பேசணும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பெண்களை சார்ந்து பெண்களை கவரக்கூடிய ஒரு ஹீரோ பண்ணுற மாதிரியே இமிட்டேஷன் பண்ணுவார் 60 வயசில். இது 30 வயசில் பண்ணால், 35 வயசில் பண்ணால் ஈடுபட்டிருக்கும், கல்யாணம் பண்ணிடலாம். உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கே துப்பு கிடையாது, 55 வயசில் தான் உனக்கு கல்யாணம். அந்த கல்யாணம் கூட கலடா கல்யாணன்றது உலகறியும். அந்த மாதிரி இருக்கும்போது நீ இந்த ஹீரோயிசம்லாம் 35 வயசில் பண்ணி பண்ண, அப்போல்லாம் ஊரில் இருக்க பொண்ணுகளை எல்லாம் நாசம் பண்ணி எல்லாரையும் நம்ப வச்சு கெடுத்து, ஒரு பொண்ணை ரெண்டு பொண்ணா நிச்சயம் பண்ண பொண்ணு, உங்கள் அம்மா நிச்சயம் பண்ண பொண்ணு ஏற்றுக்காமல் சிலோனில் போய் அங்கே ஒரு பொண்ணை காதலிச்சு நீ விதவைக்கு தான் வாழ்க்கை கொடுப்பேன்னா சிலோன் பொண்ணுங்களுக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு தமிழ் பொண்ணுங்களுக்கு அது ஏதோ ஒரு எந்த ஒரு அந்த ஈழ பொண்ணு நல்லது பண்ணுதோ புண்ணியம் பண்ணுதோ உங்ககிட்ட இருந்து அது தப்பிக்கப்பட்டது. அந்த மாதிரி பெண்ணின துரோகி ஊழலினுடைய உச்சகட்டம் ஆட்சிக்கு வராத போது ஒரு கட்சியினுடைய நிதியை கட்சி நிதியை கட்சிக்காரங்களுடைய சுரண்டலே அவனுக்கு பெருசாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒருத்தட்ட பேசுங்க, 5 லட்சம் 10 லட்சம் கொடுப்பாரு என்ன ஒன்று கவனமாக நடத்திக்கிறீங்க. உங்களுடைய கவனன்றது அந்த நிர்வாகத்தில் இல்லை. இது எங்கன்னா வெளியில் தெரிஞ்ச போது இந்த ஆடியை வெளியில் வந்துடும் போது அதான் உங்க வச்சிருக்கீங்களே சாட்டை தொடங்க போகிறது இப்போ இல்லாத நாளைக்கு வெளியில் அவர் மூலமாக தான் வருதுன்னு நீங்கள் சொல்றீங்களா? நீங்கள் எல்லா ஆடியோ எல்லாவுடைய பேட்டியும் பகிர்றீங்க, சாட்டைக்காக தான் வெளியே வருது. ஆனால் அவரே சொல்லியிருக்காருல்ல, காவலர்கள் எடுத்து வெளியே விட்டாங்கன்னு அவங்க சொல்ல சார். சீமானை பொறுத்த வரைக்கும் மீண்டும் மீண்டும் 100,000 தடவை 100,000,000 தடவை பதிவு பண்ணுறாரு, ஒரு சொல் ஒரு வரி கூட எந்த இல்லைங்க. அத்தனையும் சீமான் குடிச்சிட்டு போதையில் உளருவார். அப்படி இல்லைன்னா அதை டேப் பண்ணி துரைமுருகன் வெளியிடுவார். அப்படி இல்லைன்னா பிரிஞ்சு போன அந்த சக நண்பர்கள் வெளியிடுவாங்க. அது என்ன ஒரு காலதாமதம்? நீங்கள் ஒரு செயலை செஞ்சீங்கன்னா அது நேரம் தான் தாமதிக்கும். நீங்கள் சொல்ற எல்லா கட்சியும் இந்த பிரச்சனை இருக்குல்ல, திமுகவில் இருக்குது, அதிமுகவில் இருக்குது, அந்த கட்சி விட்டு வெளியே போன உடனே அந்த கட்சியை பற்றி பேசுறதுன்றது வந்து இயல்பு தானே. பெரிய ஒரு குற்றத்தை ஒரு ஊழலை எதிர்க்க அப்புறப்படுத்த மாற்று ஊழலை பொருத்த முடியாது. ஒரு பல்பு இருக்கு, ஒரு பல்பு ஃபியூஸ் போயிடுச்சு, அதை எடுத்துட்டு இன்னொரு ஃபியூஸ் பல்பை போடுறதுனால என்ன பிரயோஜனம்? வெளிச்சம் வருமா? வராது. ஊழல் அற்ற ஒரு நிலைப்பாடு வரணும் சார். அதிமுக திமுக ஊழல் அற்ற நிலை வரணும். அவங்கள வீழ்த்துறதுக்கு பல யுகங்கள் ஆகுன்ற மாதிரி ஒரு நிலைமை போயிட்டு இருக்கு. எக்கச்சக்க பணம் சேர்த்துட்டாங்க சார் அவங்ககிட்ட, வேற லெவலில் இருக்காங்க திமுக அதிமுக. அவங்களுடைய பண பலத்துக்கு முன்னாடி எந்த கட்சியும் எந்த இதுவும் எடுபடாது. அப்படி இருக்கும்போது அவர்களை மாற்றிட்டு அவர்களை விட ஒரு கில்லாடி, அவர்களெல்லாம் வந்த காலத்தில் இப்படி இல்லை, வளர்ந்த காலத்தில் தான் அப்படி மாறினாங்க. வந்த காலத்தில் அவங்க யாருமே அப்படி இல்லை, எம்ஜிஆர் அப்படி இல்லை, அதுக்கு மாறிச்சு, காலம் மாறிச்சு. அதே மாதிரி அண்ணா அப்படி இல்லை, காலம் மாறிச்சு. இவர் தெரிஞ்சே இவர் ஒரு ஊழல்வாதி தெரிஞ்சு அப்படிங்க நம்ம விட முடியும் நிர்வாக செயல். நீங்கள் 2026 தேர்தலை பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் உடையும் அப்படின்ற மாதிரி ஒரு பரவாயில்ல பேச்சு அடிபட்டுருக்கு. ஸோ அது 100% உடைவது 40% 6% சொல்கிறேன்னு வாங்க. இப்போ உடைவது உறுதி. எந்த மாதிரி உடைய மாட்டேங்குது? மாவட்டத்தில் இருக்க நிர்வாகிகளும் போயிட்டாங்க சார். 5 வருஷம் 20 வருஷம் எல்லாம் இந்த வேங்கை பார்த்திபனும் இருக்கார். பேர் சொல்கிறதுக்கு இப்போ இல்லை, எல்லாம் முதல்ல 1-2 ராஜீவ்காந்தியை சொல்லுவோம், பேரரசியை சொல்லுவோம், அய்யநாதனை சொல்லுவோம். இன்றைக்கெல்லாம் டெய்லி யூடியூப் திறந்தா, செய்தி திறந்தா வெளியேற்றம் 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 தான். சார் வெளியேற்றம் அதுக்கு வெளியேற்றம் வெளியில ஏங்க, 15 வருஷம் வேலை செஞ்ச ஒரு எடுத்துட்டு ஒரு புது ஆளை போட்டால் ஒரே நாளில் உங்களுக்கு அந்த ஈல்டு வந்துருமாங்க. நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஏன் அவங்க முதல்ல போனோம் அதை நீங்கள் யோசிங்க. 15 ஆண்டு காலம் உங்கள் பின்னாடி இருக்கவன் வெறுத்து ஒருத்தன் போகிறான். சேர்ந்து அத்தனை பேரும் எதிர்க்கிறாங்களே சார். ஒருத்தர் 2 பேர் எதிர்த்தானா அவனுடைய அவனுக்கு சீட்டு கொடுக்கல, அவனுக்கு மரியாதை கொடுக்கலன்னு எடுத்துக்கலாம். ஆனால் தமிழ் அந்த கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் வெளியில் போயிட்டுருக்காங்க. பழைய வெளியே போகிறாங்க, வெளியே போகிறாங்க சார். வெளியே போகிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு, இப்போ தமிழ் தேசிய அரசியலுக்கு மாற்று தமிழ் தேசிய அரசியலாக
ஒன்று சேர்ந்து வர வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு என்ன பார்க்குறாங்க, மாற்று அரசியல் தமிழ் தேசியத்துக்கு இருக்கான்னு பார்க்குறாங்க. இல்லை அப்படி இல்லாத என்ன பண்ணுறாங்க, ஏடிஎம்கேல போயிடுறாங்க, சில பேர் திமுகவுக்கு போயிடுறாங்க. அவங்களுடைய கொள்கையை இல்லைப்பா, வெளியே போனவங்களாம் ஒன்று சேர்ந்து ஒரு கட்சியாக மாற உருவெடுக்க வாய்ப்பு இருக்கு. அது வாய்ப்பு இருக்கு. இப்போ வெற்றிமாறன் இருக்காரு, இந்த இவங்க அந்த இவங்க இருக்காங்களே பிசுறு காளியம்மாள் சகோதரி காளியம்மாள் இருக்காங்க இல்லையா, அதை வந்து பாருங்க எப்பேற்பட்ட சகோதரி. அவருக்கு இப்போ டைட்டில்லாம் யூடியூப்ல பிசுறுன்ற அளவுக்கு, பிசுறுன்னு சொன்னாவே அவங்களுடைய ஞாபகம் வர அளவுக்கு கொச்சப்படுத்தி வச்சிருக்காரு. இதே வயது வைரலாக பண்ணது காரணமே திமுக தான். இப்போ எனக்கு தெரிஞ்சு திமுக நாம் நான் என்னுடைய சாக்கிறது இல்லை, திமுக தான் இந்த நாமத்தை கட்சி உடைக்க உடைக்கிறதுக்கான பின்புறம். ஒவ்வொரு கட்சியும் எதிர்கட்சியில் உடைக்க பார்ப்பாங்க, அது இடம் கொடுக்காமல் இருக்கணும். என் கட்சி நாளைக்கு உடைக்க பார்ப்பாங்க வளர்ந்தால், வளரும் பட்சத்தில் அதெல்லாம் இருக்கும். வளர்ச்சி வந்தால் உடைய விஜய் வந்திருக்காரு, அவர் கட்சியை உடைக்க பார்ப்பாங்க, அவருக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க பார்ப்பாங்க. அதெல்லாம் எதிர்த்து வர்றது தான் அரசியல், யார் வந்து நேரடியாக வந்துட முடியாது. அப்படி இருக்கும்போது இவரை பொறுத்தவரைக்கும் உடைக்க வேண்டாம், வந்துருச்சு எல்லாம் வந்துட்டாங்க. இவருடைய போக்கு சரியில்லை சார், ஒரு தமிழ் தேசியத்துக்கே ஒரு கரும்புள்ளி சார் அவர். அதேபோல் எங்கள் நாம் தமிழ் கட்சியில் வந்து எங்களுக்கு நிதியே இல்லை, எங்கள் கட்சிக்கு நிதியே இல்லைன்னு அடிக்கடி சீமான் வந்து முதல்ல நாங்கள் வந்து கையேந்தி அதான் திரளி கையேந்தி திரளிநிதி பண்ணி நாங்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை முன்னெடுத்தார். இப்போ அவர் சொன்னார், பாபா இப்போ திருப்பி என்ன சொல்றோம், நாங்கள் வந்து கையேந்தி தான் வந்து அரசியல் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கையேந்தி தான் அரசியல் நடத்தினா தப்பு இல்லை. உங்களுக்கு தரப்பட்ட பணத்தில் பல முறை சொல்ல மீண்டும் பதிவு பண்ணேன், நம்ம ஈழத்தமிழர்கள் முகாமுக்கு போங்க, அங்கே நலத்திட்டங்கள் செய்யுங்க, எந்த ஈழத்தை பற்றி பேசுங்களோ அங்கே நல்லது பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்க. அதை விட்டுட்டு 2,00,000 வாடகை, 20,00,000 பள்ளியினுடைய அமெரிக்கா ஸ்கூல் அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் உங்கள் பையன், உங்கள் வீட்டு வேலைக்கு 15-20 பேர் வேலை உதவி செய்வதற்கு ஆட்கள், இதெல்லாம் வந்து பொது தொழில். நீங்கள் தான் சொல்கிறீங்களா பிச்சை எடுத்து வாழ்ற சுந்தர் சிங் கொடுப்பார், அவர் கொடுப்பார், 100,00,000 கொடுப்பார். இதை பிச்சை எடுத்து வாழ்வது தவறு, பிச்சை எடுத்து அரசியல் செய்வது தவறு இல்லை. கம்யூனிஸ்ட்காரன் பிச்சை எடுக்கிறாங்கன்னா, நிதி திரட்டுறாங்கன்னா, அந்த டயர் போட்டு ஒட்டி பண்ணுவாங்க, மேடை போடுவாங்க, எல்லாருக்கும் வர்றது டீ காஃபி கொடுப்பாங்க, அதுக்கு பயன்படும், கட்சி பணிக்கு பயன்படும், கட்சி வளர்ச்சிக்கு பயன்படும். ஆனால் இவங்களது எப்படின்னா, அதுலேயும் இப்போ இருக்க நான் சொல்கிற கம்யூனிஸ்ட் வந்து பழைய கம்யூனிஸ்ட், 30 ஆண்டு கிபி கிமு மாதிரி, 30 ஆண்டுக்கு முன் கம்யூனிஸ்ட், 30 ஆண்டுக்கு பின் கம்யூனிஸ்ட். நான் சொல்கிறது ஜோதிபாசு போன்ற தலைவர்கள்லாம் இருந்த காலத்தில் இருந்த கம்யூனிஸ்ட் சொல்கிறேன், சீதாராமேச்சேரியும் இப்போ இருந்த ஐயா கண்ண ஐயா கூட ஒரு சிறந்த கம்யூனிஸ்ட் தலைவர் இருப்பாங்களா, ஆனால் 4 பேருக்கு தெரியாது. ஐயா கண்ண ஐயா ஃபோட்டோவை எடுத்து போய் வெகுஜன மக்கள்கிட்ட காமிக்க தெரியாது. ஆனால் அந்த சீமானு இந்த 2 சீரியல் நடித்தவன், 1 சீரியல் நடித்தவன் ஆட்டோகிராஃப் ஆகிறதையும் கூட முட்டி மோதி அவங்க பரம்பரையை பற்றி, தலைமுறை பற்றி, 4 தலைமுறையை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு சினிமா வந்து ஒரு கெட்ட கருவி, கெட்ட கருவியாக இருக்குது. அதிலிருந்து வந்த ஒரு சீமான் தன்னை, அவரும் சினிமாக்காரங்க வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு, ஆனால் சினிமாக்காரங்க வரக்கூடாதுன்னு சொன்னால் அவரும் ஒரு சினிமாக்காரர் தான், நடிகர் தானே, சினிமா வரக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ விஜய்க்கு அவர் ஆதரவு தெரிவிக்கிறார், அது தெரியும். அப்போ சினிமா நடிகராக இருந்தால் அவர் தெரியக்கூடாது, அவர் காலையில் ஆதரவு தெரிவிப்பார், சாயந்தரம் ஆதரவு எடுத்துருவார், அவர் குடித்தா ஒரு மாதிரி, குடி போதும் கம்மியான ஒரு மாதிரி, அது மாதிரி அவருடைய பேச்சு எடுக்க வேண்டியது. முதல்ல விஜய்க்கு ஆதரவு தரமாட்டேன், என்னுடைய தம்பி சிலம்புன்னாரு, இப்போ விஜய்ன்றார், முதல்ல நானும் அவரும் கூட்டம் பண்ணுறாரு, இப்போ அவரையே போய் கேளுங்கன்றாரு, எல்லாம் மாற்றி மாற்றி பேசுவார். ஆனால் அவரோட யாரும் சேரமாட்டாங்க, அப்படி யாராவது சேர்ந்தால் அவர்களும் சீமானாக கருதப்படுவது காலத்தின் கட்டாயம். அதே போல் பார்த்தீங்கன்னா சார், இப்போ தமிழ் தாய் வாழ்த்து, ஆர்என்ரவி ஆகட்டும், இஷ்யூ ஆகட்டும், இந்த மாதிரி திராவிட திருநாளும் வந்து நான் திட்டமிட்டே பண்ணாச்சு, திமுக குற்றச்சாட்டு வச்சாங்க, அதற்கு இவர் பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாருனா, நான் தமிழ் தாய் வாழ்த்தையே வந்து நான் இது பண்ணிடுவேன், நீக்கிடுவேன் அப்படின்னு சீமான் பேசியிருக்காப்புல. ஸோ இதை பற்றி இந்த அரசியல் தான் சார் எனக்கு வேண்டாம்னு சொல்கிறேன், இதுதான் அரசியல். இல்லை சார், இந்த அரசியல் தான் இளைஞர்கள் விரும்புகிறாங்க, இளைஞர்கள் விரும்பி உள்ளவர்களுக்கான காரணம், இளைஞர் மடமாற்றம் செய்து அவர்கள் அப்படியே போதையில் வச்சுருக்க போதை நபர்களை போன்று அவர்களை அந்த இனம் மத மொழி கலாச்சாரத்தில் வச்சிங்கன்னா நாடு முன்னேறுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இளைஞர்கள்லாம் வேறு தெளிவாக இருக்காங்க. இனிமேல் நிர்வாக அரசியலும் மக்கள் அரசியலுக்கு தான் மவுசு, அதை நாங்கள் முன்னெடுக்கிறோம். இனிமேல் வந்து நீங்கள் எடுத்த கவத்தெல்லாம் பண்ண முடியாது. அந்த தமிழ் பண்ணில் முதல்ல வந்து கலைஞர் அவர்கள் சில வரிகள் எடுத்துட்டார், கன்னடம் தெலுங்கெல்லாம் வரும், அதை எடுத்தார், அது ஒரு அரசியல். இப்போது 75%, இதில் பிஜேபி வந்து ஒரு திராவிடன்ற சொல்லி இருக்கக்கூடாதுன்னு ஒரு அரசியல், அது வந்து பிஜேபி வந்து சொல்றேன்னா அவங்க திராவிட எதிர்ப்பு தான், அது எதிர்ப்பு மதம், அதை வச்சுதான் அவங்க அவங்க மறந்துட்டேன்னு சொல்றாங்க. ரவி என்ன சொல்றாரு, ரவி என்ன சொல்றாரு, அது தவறுதலாக நடந்ததுன்னு சொல்லும் போது அதை விட்டுணும். ஏன்னா மறு அடுத்த நிகழ்ச்சியில் அவர் போட்டிருக்காரு, தெரிஞ்சே நான் பண்ணேன்னு சொன்னா அது தப்பு. இருந்தாலும் இதை சொல்றதுனால உடனே சங்கிடுவாங்க, எனக்கு சங்கி கிடையாது. அவங்க ஆளுகின்ற ஒரு மத்திய அரசு, அவர்கள் தருண் கஜன சாவியை பெற்றிருக்கின்ற காலத்தினால்
இந்த காலகட்டத்தில் அவங்க என்னென்ன ஆடுறாங்களோ ஆடட்டும், என்னென்ன ஆடுறாங்களோ ஆடட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு தேவை வந்து மக்களுடைய நலன், மக்களுக்கான நிதி, மக்களுக்கான திட்டம். ஒரு கால் என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல்பாடு வெற்றி பெறும் என்று நிலை வந்தால் ஒற்றை கையெழுத்தில் அவங்க போட்ட அத்தனை திட்டத்தையும் மாற்றிடலாம். அதனால் எதுவுமே இல்லை. அது உதாரணம் வந்து கர்நாடகாவில் சமீபத்தில் நடந்த ஹிஜாப் இஷ்யூவில் ஒரு வரியில் சித்தராமையா அணியலாம்னு போட்டார், சொல்லப்படுறதுலாம் முடிஞ்சு போச்சு. அதனால் அதுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் தர வேண்டாம். தெரிஞ்சோ தெரியாமலோ பிஜேபியினுடைய கிராஃப் அடுத்த 5 பாராளுமன்ற தேர்தலில் 24 முடிஞ்சது, 29 அவங்க தான் ஜெயிப்பாங்கன்ற ஒரு போக்கு இருக்குது. அது கசப்பான உண்மையாக இருந்தாலும் அதுதான் உண்மை, அதுதான் நிச்சயம். ஏன்னா மத அரசியல் அது எதிர்ப்பு. காஷ்மீரில் சார் 10% வாங்கியிருக்காங்க சார். ஜம்முவில் வந்து 25-29 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காங்கிரஸ் என்ன இருக்குது, 6 ஜெயிச்சுட்டு 39 நின்று 6 ஜெயிச்சுட்டு இவங்க ஜெயித்த மாதிரி கூட்டணி கொண்டாட்டம் பண்ணுறாங்க. 99 இவங்க வந்து காங்கிரஸ் என்ன பண்ணுது, தான் தான் வெற்றி கொண்டது போல ஒரு மாய அரசியல். அதெல்லாம் மொழி அரசியல், ஜாதி அரசியல், இன அரசியல் இதெல்லாம் தயவு செஞ்சு இனிமேல் எடுக்கூடாது சார், எடுப்படவும் கூடாது. மாதா இனம், ஜாதி, மொழி ஒருபோதும் ஒரு இம்மியளவு கூட யாராலும் மாற்ற முடியாது. ஓகே, இப்போ சீமான் பார்த்தீங்கன்னா சீமான் ஜாதி அரசியலும் மத அரசியல் பண்ணாத கட்சி அப்படின்றாப்புல. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணார், முதல்ல மொழி அரசியல் வந்தார், அதுக்கப்புறம் மத அரசியல் போனார், அப்புறம் இந்த கிறிஸ்தவர் என்ன சொன்னார், அந்நிய மதம்னு சொன்னார். இவர் யாரு செபாஸ்டியன், அவர் அவருடைய மதத்துக்கும் உண்மை இல்லை. எங்கள் மதத்தில் ஒரு விபூதி குங்கு, நீங்கள் விபூதி குங்குமம் வச்சுருக்கீங்க, ஏற்கனவே மதிக்கிறேன். அவருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், உன்னுடைய மதத்தினுடைய வழியாக வா. எங்களை பொறுத்த வரைக்கும் நீ வந்து ஒரு இந்தியன், அதுதான் எங்களுடைய பார்வை. நீ ஒரு மனிதன், மனிதநேயம் போற்றும் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அதை தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர இனம். அப்புறம் என்ன பண்ணார், அந்நிய மதம்னாரு, இஸ்லாமியர் அந்நிய மதம்னாரு. திருப்பி வெளியில் வந்து போதை தெரிஞ்சவங்க என்ன சொன்னார், அவங்கள இன்னும் ஒரு அவங்க காளியம்மால பிசுன்னு சொன்னது போல் இவங்களையும் வந்து இஸ்லாமியும் கிறிஸ்துவரையும் ஒரு சாத்தான் பிள்ளைகள்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், மொழி அரசியல் பண்ணார். ஈரோடு இடைத்தேர்தலில் அங்கே முதலியார் மக்கள் அதிகம், அதனால் முதலியார் வேட்பாளர் போட போகிறோம், வேட்பாளர் போடுறோம். அந்த மாதிரி அப்படியே கரைஞ்சு வந்துட்டார். அவர் நிலைப்பாடு இல்லை, அவர் ஒரு தமிழரே அல்லன்னு பலர் சொல்கிறாங்க. அவர் மலையாளின்றாங்க, உடன்பாடு அது பார்த்துக்கலாம். நான் என்னுடைய பார்வைக்கு ஒரு இந்தியர், அவருடைய பெற்றோர்கள் ஒரு மலையாளி, ஒரு கிறிஸ்துவர் மதத்தை சேர்ந்தவர், மனைவி தெலுங்கு மதத்தை சேர்ந்தவர், தமிழ் 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 தமிழ்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனை, தன்னுடைய ரத்தத்தை அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் எடுத்து, அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஆக்ஸ்போர்ட் தமிழ் வழி கல்வியே இல்லைன்னு சொல்கிறார். தமிழ் வழி கல்வி இல்லாமையா தமிழக இருக்கு, ஆட்சி மொழியே தமிழ் மொழின்னு தெரியாத ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு சடம். அதனால் தயவு செய்து தமிழை கொண்டு, தமிழ் உச்சரிப்பை கொண்டு ஒரு சிறந்த பேச்சாளர், சிறந்த மேடை பேச்சாளர், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது, சிறந்த தமிழ் சுற்றாடல் கொண்ட ஒரு நபர், அது மாற்றுக்கிறதே கிடையாது. வேணும்னா ஏதோ ஒரு கான்வென்ட் ஸ்கூல்லையோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லையோ அதிக சம்பளம் கொடுத்து ஒரு தமிழ் ஆசிரியராக போடலாம், ஒரு கல்லூரியில் தமிழ் ஆசிரியரும் பள்ளியில் தமிழ் ஆசிரியரும் ஏற்றுக்கலாம். ஆனால் இவனை போய் தமிழினத்தினுடைய 13 தலைவர்கள், மக்களுடைய தலைவரை எப்படி சார் ஏற்றுக்க முடியும், திருட்டு பண்ணிட்டு வெயிலில் வந்தவனை போய் நம்ம வீட்டு கஜானாவை கையில் கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி ஊழலுக்கு தலை போன ஒரு நபர் சார் அவர். பார்க்குறீங்கல்ல ஒவ்வொருத்தருடைய இது, அவங்க கட்சியிலேருந்து வெளியில் வந்தவங்க சொல்கிற முறைகள்லாம் கேட்குறீங்கள. தயவு செஞ்சு ஊழலற்ற ஒரு தலைவர் எதிர்காலத்தில் வேணும். இப்போ கண்ணு மூடிட்டு விஜய் அவர்கள் வரட்டும், நாங்கள் ஆதரிக்கிறதுக்கு காரணம் பல கோடி ரூபாய் சொந்த காசு சம்பாதிச்சிருக்கார். எம்ஜிஆரை போன்று சம்பாதித்த காரணத்தினால் அவர்கள் நிச்சயமாக தவறு செய்யாமல், லஞ்சம் லாபத்திற்கு இடம் கொடுக்காமல் ஒரு நேர்மையான ஆட்சிக்கு தருவதற்கு வாய்ப்பை கொண்டவர்கள். அது காலம் தான் தீர்மானிக்கும். ஆனால் வாய்ப்பு இருக்கு, இவருக்கு வாய்ப்பே இல்லையே சீமானுக்கு, அந்த வாய்ப்பே இல்லையே சொல்றது புரிஞ்சிருக்க. அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாத ஒரு நபரை ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு பொருளை எடுத்து வேற இடத்துக்கு மாற்றுறோம், அதுக்கு கண் பார்வை ரொம்ப முக்கியம். இவர் ஒரு நபரை நம்ம கண் பார்வையற்றவரை அனுப்புறது சிறப்பா, கண் பார்வை எல்லாருக்கும் அனுப்பிச்சு அங்கே போய் எதனா பாதிப்பாகி போச்சுன்னா அது தலையெழுத்து. ஆனால் அனுப்பும் போதே நம்ம கண் பார்வையற்றவர்கள் அவரை நம்ம வேற இடத்துல பயன்படுத்துகிற மாதிரி அங்கே பயன்படுத்த முடியாது. அதே போன்று ஊழல் அற்ற ஒரு நிலை தான் இப்போ நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையில் ஊழலுக்கு பேர் போன கட்சியிலேயே தரம்
தரமற்ற முறையில் செலவு செய்கின்ற ஒரு சீமான கட்சி. நீங்கள் வந்து நான் கட்சியினுடைய அரசியல் தலைவராக நான் ஏற்க மாட்டேன் சார்.